புத்தாண்டை வரவேற்று மக்கள் உற்சாக கொண்டாட்டம். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தரிசனம். தமிழ்நாட்டில் தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் திரளானோர் பங்கேற்பு. சென்னையில் கடற்கரைகளுக்கு செல்ல தடை இருந்ததால் டிஜிபி அலுவலகம் அருகே எளிமையாக கொண்டாட்டம். கோவா, மும்பை உட்பட நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். பெங்களூருவில் திருந்திய திசையெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் கூடி உற்சாக நடனம். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இளைஞர்கள் மீது போலீசார் லேசான தடியடி. புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா தலங்களில் திரண்டு மக்கள் உற்சாக கொண்டாட்டம். புத்தாண்டின் முதல் நாளை வரவேற்று உற்சாகம். சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி உயர்வு இன்று முதல் அமலாகிறது. அதிகபட்சமாக மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்திற்கு 8% வட்டி. கட்சிகள் ஓரணையில் திரண்டால் பாஜகவை வீழ்த்த முடியும். மாற்று திட்டத்துடன் மக்களை சந்திக்க எதிர்கட்சிகளுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. இந்தியாவில் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலிகளின் சேவையில் திடீர் தடங்கள். பெட்ரோல் பங்குகள், உணவு விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் வாடிக்கையாளர்கள் தவிப்பு. சபரிமலையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்த கேரள அரசு ஆணை. எரிமேலி, மணிமலை பகுதிகளில் நிலம் கையகப்படுத்த நடவடிக்கை. கடந்த ஆண்டில் மட்டும் 28 லட்சம் ரூபாய்க்கு உணவு ஆர்டர் செய்த புனேவை சேர்ந்த நபர் தங்களது வித்தியாசமான வாடிக்கையாளர்களின் ருசிகர தகவல்களை வெளியிட்டது ஜொமேட்டோ நிறுவனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.